காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் ஒரு காரணத்தோட வச்சிருக்காங்க. கொலிப்படிகளுக்கு உள்ள அர்த்தமும் அதே மாதிரி தான். புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகிறோம் என்ற அர்த்தத்தில் தான் இந்த நவராத்திரி அன்று 9 படிகளிலும் பொம்மைகளை வைக்கிறோம். விநாயகர் சிலையை தான் பொதுவாக கொலுப்படிகள் பொம்மைகள் வைக்கும்போது கடைசி படியான மேல் படியில் வைக்க ஆரம்பிக்க வேண்டும். முதல் படியில ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவர வகை பொம்மைகளை வைக்கிறாங்க. இரண்டாம் படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள். மூன்றாம் படியில் மூன்றறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகள். நான்காம் படியில் நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு போன்றவற்றின் பொம்மைகள். ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள். ஆறாம் படியில் ஆறறிவு படித்த மனிதர்கள் பொம்மைகள். ஏழாம் படியில் மனித நிலையிலிருந்து உயர் நிலையை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் போன்றோரின் பொம்மைகள். எட்டாம் படியில் தேவர்கள், நவக்கிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள், தேவதைகள் போன்றோரின் பொம்மைகளை வைக்கிறார்கள். ஒன்பதாம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரும் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிபரா சக்தியை அழகாக வைக்கிறார்கள். கொலுப்படி ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு அழகான உள்ளர்த்தம் இருக்குது பாத்தீங்களா? சரி, இதோட சேர்த்து நம்மளோட கர்ப்ப காலத்தோட 4வது மாதம், அதாவது 4th மந்த் ஆஃப் பிரெக்னன்சிய பத்தி பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த 4th மந்த் ஆஃப் பிரெக்னன்சி பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து பிளட் ஃப்ளோவாக இருக்கட்டும், பிளட் வெசல்ஸாக இருக்கட்டும், அதில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். சின்ன சின்ன அன்பிளசன்ட் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், சில பேருக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கலாம், நோஸ் ப்ளீட்ஸ் வரலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பிளசன்ட் விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் வாமிட்டிங் அண்ட் ஃபெயிண்டிங் எபிசோட்ஸ் எப்பவும் போல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். பேபி பம்ப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ இதனால அடிக்கடி யூரினேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும், பிகாஸ் பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருக்கிற பிளாடரை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபோர்த் மந்த், அதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 13 வீக்ஸ் தான் முக்கியமான மரபணு டெஸ்ட் சம்மந்தப்பட்ட என்டி ஸ்கேன் பண்ண வேண்டிய டைம். இந்த என்டி ஸ்கேனோடு சேர்த்து டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் பண்ணி கம்பைன் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இந்த குழந்தைக்கு மரபணு பிரச்சனையான இந்த டவுன் சிண்ட்ரோம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நாளாக வாமிட்டிங்கில் அவஸ்தப்பட்டு இருந்த எல்லாருக்கும் இந்த ஃபோர்த் மந்தில் தான் ஸ்லோவாக ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்.